ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை ரத்து செய்யப்பட்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் கூட இருக்கு. அதிமுகவிலும் ஒற்றுமையை பற்றி பேசுறதுக்கு செயற்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஒற்றுமையை வந்து அதிமுகவில் யாரும் எதிர்பார்த்தும் இல்லை. குடும்பத்தில் இருக்கவங்களை எவ்வளோ நாட்கள் ஓரம் கட்டியே வைக்கிறது, சேர்த்து போங்க அப்பப்போ வர சண்டை தானே குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம், வாங்க ஏன் சண்டை பிரச்சனைலாம், எல்லாரையும் சேர்த்து போங்க கேட்குறாங்க குடும்பங்கன்னு. இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர், இந்த கட்சியினுடைய வேட்டி கட்ட முடியாதவர், இந்த கட்சியை கொடியை பயன்படுத்த முடியாதவர், இந்த கட்சிக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாரு, அதை அவர் ஏற்றுக்கிட்டு தானே போய் பலாப்படுத்த தூக்கிட்டு போனார். நீங்கள் தான் பொதுக்குழுல தீர்மானம் போட்டு வெளியேற்றினதை நீங்கள், அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் இப்போ அவர் சொல்கிறாருல்ல தியாகம் பண்ண ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு மாவட்ட செயலாளர் பதவி உங்ககிட்ட இருக்கு, நிறைய தொகுதிகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பதவியோ அவங்கள்ட்ட இருக்க பவரையோ வந்து வாங்கிட்டோம்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கட்சி கட்டமைப்புங்கிற பேர்ல ஒன்றத்தை கொண்டு வந்து எதிர்த்து பேசுறவங்க வாய் அடைக்கணுங்கிறதுனால அவங்களுடைய பதவியிலையோ அவங்கள்ட்ட இருக்க பவரையோ சுருக்கிறதுக்கான ஒரு முயற்சியான செயற்குழு எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். சார், கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை ரத்து செய்யப்பட்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவசர செயற்குழு கூட்டம் கூட இருக்கு. எதுக்காக சார் இந்த அவசரம், என்ன பேச போறீங்க? இல்லை, அவசரம் இல்லை. பொதுவாக வந்து ஒரு ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம் கூட்டணும். இது இடையில் கூட்டினா அது அவசர செயற்குழுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை அவசரம்னு சொன்னதுனாலேயே அது கட்சி விதிப்படி 1 ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம் ரெகுலராக நடக்க வேண்டிய கூட்டம். இதுக்கு இடையில் கூடுதலாக நடக்க சொல்ல அவசர கூட்டம், சிறப்பு கூட்டம் சொல்லுவாங்க. அதனால் அது அவசரம்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் இல்லை, அப்படி வந்து ஒரு செயற்குழு கூட்ட வேண்டிய அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் வாதாட போகிறீங்கிறது இருக்குல்ல? இல்லை, எப்போவுமே வந்து ஒரு கட்சி வந்து அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போக சொல்ல ஒரு கட்சியில் வந்து பொதுக்குழு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் கூடும். அதனால் இடைப்பட்ட காலங்களில் செயற்குழு கூடி தான் முடிவெடுக்கும். அந்த முடிவுகள் இன்னும் சொல்லப்போனால் இந்த செயற்குழுவில் ஒரு அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலுக்குரிய ஆயத்தப்படிகளுக்கு சில விதிமுறைகளில் தேவையான தீர்மானங்கள் போட வேண்டியிருக்கு. அதனால் அந்த செயற்குழு நடக்குது. அதாவது இப்போ சட்டமன்ற இப்போ நடந்த 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு செயற்குழு கூட்டினீங்க. அப்போது அந்த செயற்குழுவை கொஞ்சம் நாட்கள் முன்னாடி தான் கூட ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு. அந்த தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. உடனே இன்னொரு ஒரு செயற்குழு அப்படிங்கும்போது கட்சியில் ஏன்னா ஒற்றுமை குறித்து ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு கூடுறப்போ ஓகே அது பெரிய விஸ்வரூபம் எடுக்குதுங்கிற சந்தேகம் தானே நமக்குலாம் வருது. அதாவது ஒற்றுமை என்ற பேச்சுவார்த்தை அதிமுகவில் நடக்கலை. அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் செயற்குழு நினச்ச நேரம் கூட்ட முடியுது. பொதுச் செயலாளர் எப்போ விரும்புகிறாரோ எந்த அமைப்பையும் கூட்டி பேசுகின்ற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்குது. அதனால் அதிமுகவில் ஒற்றுமையை பற்றி பேசுகிறன்றதுக்கு செயற்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு ஒற்றுமையை வந்து அதிமுகவில் யாரும் எதிர்பார்த்தும் இல்லை. அதிமுகவில் இருக்கவங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதுக்கு அதாவது ஒரு குடும்பம்னாவே அதுக்குள்ளே போட்டியும் பிரச்சனைகளும் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதுபோல் வந்து கட்சிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாமே ஒழிய இதை வந்து ஒற்றுமைப்படுத்த வேண்டிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கவங்களை எவ்வளோ நாட்கள் ஓரம் கட்டியே வைக்கிறது, சேர்த்து போங்க அப்பப்போ வர சண்டை தானே குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம், வாங்க ஏன் சண்டை பிரச்சனைலாம், எல்லாரையும் சேர்த்து போங்க கேட்குறாங்க குடும்பங்கன்னு. இல்லை, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒற்றுமையாக இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் தான் நீதிமன்றத்தால் வந்து இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர், இந்த கட்சியினுடைய வேட்டி கட்ட முடியாதவர், இந்த கட்சியை கொடியை பயன்படுத்த முடியாதவர், இந்த கட்சிக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைனார், அதை அவர் ஏற்றுக்கிட்டு தானே போய் பலாப்படுத்த தூக்கிட்டு போனார். அவர் கட்சியிலிருந்து இருந்தால் ரெட்டை இலையிலெல்லாம் நிற்க முடியும்.
நீங்க சொல்றது போல அவர் அதிமுகவுக்கு அவர் சம்பந்தம் இருந்தா இப்போ திமுகவில் இருக்கிறவர் ஒருத்தர் போய் பலாப்படத்தில் நிற்க முடியுமா? அப்போ அவர் அப்படி நின்னா அவர் அந்த கட்சியில் இருக்காருன்னு சொல்லுவீங்களா? அப்போ அதிமுகவில் மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க? இப்போ உங்களையும் தான் கோர்ட்ல வந்து சொன்னாங்க, பொதுச் செயலாளர் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து பொதுச் செயலாளர் பயன்படுத்துறீங்க. அப்போ வந்து கேஸ் இன்னும் முடிவடையல. இல்ல, நீங்க வந்து இது வந்து சிவில் வழக்கு, இதுக்கும் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இது முழுக்க முழுக்க வந்து இது ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டது. அந்த வழக்குல முதல்ல போட்டது அந்த அவங்க பார்ட்டியாக சேர்க்க சொல்ல இணை ஒருங்கிணைப்பாளரை பார்ட்டியாக சேர்த்துருக்காங்க. இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற நிலையிலிருந்து அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். அதனால் இவங்க பொதுச் செயலாளர்ன்ற முறையில் அதுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதில் வந்து அதில் பார்ட்டியாக இருக்கிற ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் தான். அதனால் நீங்கள் எப்படி இதை எப்படி இந்த மாறுதல் வந்ததுன்னு கோர்ட் விளக்கம் கோர்ட்டு கேட்டிருக்கு. அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அது கோர்ட்டினுடைய ப்ராசஸ்ஸு. அது ஒன்றும் தீர்ப்பு இல்லை, இல்லை கோர்ட்டில் வந்து எந்த கருத்தும் சொல்லலை. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நடத்துனர்னு ஒரு வழக்கில் ஒரு நடத்துனர் இந்த அந்த வழக்கில் போடுறாங்க. அவர் அதுக்குள்ளே வந்து ஜென்ரல் மேனேஜர் ஆயிடுறாருன்னு, இவர் ஜென்ரல் மேனேஜர் அவருடைய கட்டுப்பாட்டில் தானே அந்த போக்குவரத்து இங்குதுன்ற அவர் போடுறாரு. அவங்க என்ன சொல், நடத்துனருக்கு தான் வழக்கு. அவர் நடத்துனராக இருந்தபோது செய்தது சரியா தப்பா அந்த சம்மந்தப்பட்ட வழக்கு, இதில் போய் பதிச்சு ஜென்ரல் மேனேஜர் இங்கே வந்தாருன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வர திமுகவில் இருக்கவங்க வந்து பலாப்பாடத்தில் போட்டிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி? திமுகவில் இல்லைம்மா, எந்த கட்சியிலையும் அது மாதிரி வேற ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சி சின்னத்தை தவிர வேற ஒரு சின்னத்தில் போய் போட்டிட்டாங்கன்னா அந்த கட்சியிலிருந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி விலகி போயிட்டாங்கன்னு, தன்னிச்சையாக விலகி போயிட்டாங்கன்னு. நீங்கள் தான் சேர்ந்து வாழ மாட்டீங்க, தனியாகவும் நீ வாழக்கூடாதுன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எதுக்கு வாழணுன்றேன். அவங்க தான் எங்கள் வீட்டை வந்து யாரும் இல்லாத இடத்துல கொள்ளடிச்சிட்டு போகிறவங்கள கூப்பிட்டு வந்து வாழணும்னு வந்து நீங்கள் எதிர்த்தீங்கன்னா சரி, அப்படி தான் அவங்க வாழணும்னு விரும்புகிறவங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போனாங்க? அதிமுகவினுடைய பொதுக்குழு நடக்க சொல்ல பன்னீர்செல்வம் தானே போனார். அந்த மேனேஜருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அந்த கல்யாண மண்டப மேனேஜரு, கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டாதீங்கன்னு சொல்லி நடத்தாதீங்கன்னு சொல்லி மேனேஜர்கிட்ட லெட்டர் கொடுத்தாரு. ஆவடி போலீஸ் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்தாரு. அதையெல்லாம் மீறிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போய் அவர் தான் வந்து முறையிட்டார். நீதிமன்றம் வந்து அவருக்கு சரியான பதிலை சொல்லியா, நீதிமன்றம் தான் அவரை வந்து வெளியேற்றிருக்க தவிர நாங்க வெளியேற்றல. நீங்க தான் பொதுக்குழுல தீர்மானம் போட்டு வெளியேற்றினது நீங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் இப்போ அவர் சொல்றாரு இல்ல, தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கேன். அவர் என்ன தியாகம்? அவர் தியாகம் தான் பலாப்படத்துல, அவர் தியாகம் தான் பலாப்படத்துல வெம்பி போச்சு. அவர் தியாகம் வந்து அவர் தியாகம் என்ன செய்ய போறாரு? இந்த கட்சியை தும்பு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அடமானம் வச்சுட்டு அவர் பையனுக்கும் அவருக்கும் பதவி வாங்க போறாரு. இது அவர் செய்யற தியாகமா? இவர நாள் செஞ்ச தியாகமே போதும். ரெட்டலையை தாண்டி தேனியில பலாப்பழம் ராமநாதபுரத்துல பழுத்துருக்குல்ல. ஏம்மா நீங்க சொல்றது வந்து இந்த ஊடகங்கள்லாம் வந்து இது எந்த கோணத்துல பேசுறீங்கன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாரு, அதிமுகவில் தொண்டர்கள் அத்தனை பேரும் என்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொன்னார் இல்லை, இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காருல்ல. தொண்டர்கள் அத்தனை பேரும் இருந்தால் 20% அதிமுக ஓட்டு போட்டாங்கல்ல, இவர் சேர்ந்து நின்ன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு போட்டாங்க? ஊடகங்கள் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவா பேசுற பேச்சு. நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு தொகுதியில தனியா போய் நிக்கல, அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில சேர்ந்து அந்த கூட்டணி சார்பா தமிழ்நாடு முழுக்க நின்னாரு. தினகரன் 2 தொகுதியில் நின்னாரு, இவர் 1 தொகுதியில் நின்னாரு. ஆக ஒட்டுமொத்தமா எல்லா இடத்துலையும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா படத்தை போட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஓட்டு கேட்டுது. அப்போ இவர் என்ன சொல்றாரு, தொண்டர்கள்லாம் என்கிட்ட இருக்காங்கன்றாங்கல்ல, அப்போ எல்லா தொகுதியில இருக்க தொண்டனும் இவர் சொல்ற ஆளுக்கு தானே ஓட்டு போட்டுருக்கணும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சதுன்னா அதிமுகவில் தான் ஓ பண்ணி சொல்லணும், பின்னால எல்லாரும் போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றத வாதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்படி போயிருந்தால்
அவங்க அத்தனை பேர் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருந்தா ஏன் அங்கே மட்டும் பலாப்பழத்தில் அதிக ஓட்டு வருது மற்ற இடங்களில் வரல? நான் என்ன கேட்குறேன், அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாறு பொருந்திய ஒரு கட்சி இருக்குது, அத்தனை முறை ஆட்சி அமைச்ச வரலாறு உங்கள்கிட்ட இருக்குது, ரெட்டை எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, வேஸ்டே உங்ககிட்ட இருக்குது, எம்ஜிஆர் உங்ககிட்ட இருக்காங்க, ஜெயலலிதா உங்ககிட்ட இருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி சுயேட்சையாக புதுசாக ஒரு பலாப்பழம், அதுவும் அதே பேரில் நீங்கள் அஞ்சு பேரை இறக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு, அவங்க கூட போட்டி போட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிச்சு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு, நிரூபிச்சிருக்காருல்ல, என்ன ஜெயிச்சு ஓபிஎஸ் கொண்டு போய் எத்தனை ஓபிஎஸ் நிறுத்தினீங்க? இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரா? அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல நாங்க வெற்றி எதிர்பார்த்து தேர்தல்ல போட்டியிடல, எங்களுக்கு வந்து நாங்க பிரதமர் ஆக போறோம்னு சொல்லல, நாங்கள் வந்து டெல்லியில் போய் மந்திரி வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை பிடிக்க இது கட்சியை கைப்பற்ற போகிறோம்னு சொல்லி பன்னீர்செல்வம் மாதிரி நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன வாக்கு வங்கி இருக்குன்றத பரிசீலனை செய்கிறதுக்காக செஞ்சோம். இது கடந்த 2019 தேர்தலை விட 1% கூடுதலாக வாங்கியிருக்கோம். இத்தனை தலைவர்கள் நீங்கள் சொல்கிற தலைவர்கள்லாம் வெளியேறிட்டதுக்கு பிறகு அதிமுக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கி பலம் பொருந்திய கட்சியாக 20% ஓட்டம் மீட்டிருக்கு. இந்த 20% ஓட்டம் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி வேண்டுமா வேண்டாமான்ற அந்த போராட்டத்தில் அந்த மீறிய தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு 20% ஓட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்குமே திமுகவுக்கு கூட கிடைக்காத ஓட்டு. எங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிமுகவில் பின்னால அண்ணன் எடப்பாடியார் பின்னால 20% மக்கள் இருக்காங்க. சரி, நம்ம முடிஞ்சதை பேசணும், ட்ராக் மாறி போயிட்டு செயற்குழுவுக்கு வருவோம். 16ஆம் தேதி ஒரு செயற்குழு கூட்டியிருக்கீங்க. இந்த செயற்குழு கூட்டினதுக்கான அவசியம் என்ன? முக்கியமான பேச்சுவார்த்தை தீர்மானம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த தீர்மானம் நிச்சயமா தீர்மானங்கள் நீங்க எதிர்பார்க்கிற தீர்மானங்கள்லாம் நிச்சயமா வரும். நாங்க வந்து யாருக்கோ பயந்து எங்க வீட்டை வந்து புதுப்பிக்கல, எங்க வீடு சுத்தமா இருக்கணும், எங்க வீடு சரியா இருக்கணும், அதில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை தீர்க்கணுன்றதுக்காக பொதுக்குழுல செயற்குழுல பேச போகிறோம். இந்த இது அடுத்து அதிமுகவினுடைய கட்சி தேர்தல் நடக்க போகுது, அதுக்குரிய வடிவமைப்பு கட்சியில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அதையெல்லாம் வந்து விதிகளில் வந்து சில முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இது ஒரு இந்த தேர்தலில் நாங்கள் பெற்ற பாடம், அதற்கு பிறகு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எப்படி சந்திக்க வேண்டும்ன்ற வியூகம், இது ரெண்டையும் உருவாக்குவதற்கு நாங்கள் ஒரு செயற்குழுவில் ஒரு அதுக்கு தேவையான ஆயத்தங்களையும் அதற்கு தேவையான விதிகளையும் உருவாக்குவோம். மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டார் ஓபிஎஸ்ங்கிற தீர்மானத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக பன்னீர்செல்வத்தை சேர்க்கறதுக்கு முதல்ல கோர்ட்டில் போய் அனுமதி வாங்க சொல்லுங்க. பன்னீர்செல்வத்தை வந்து ஊடகங்கள் வேணா சேர்க்கலாம். நீங்க தான் பொதுச் செயலாளர், உங்கள்ட்ட தான் கட்சி இருக்கு, நீங்க கூப்பிட்டா வர போறாரு. பொதுச் செயலாளர் நினைச்சா கூட சேர்க்க முடியாதுமா, பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர். பொதுக்குழு செயற்குழு ஒத்துக்கிட்டீங்கன்னா பொதுக்குழு நீங்க போடுறதான தீர்மானம். அது நாங்க போடுறதா தீர்மானம்னா அது தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் தவிர, அது வந்து எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் இருக்கிறாங்கன்றதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறத நான் வாதத்துக்கு ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் வேணான்னு சொல்கிறவரை எப்படி கொண்டு வந்து சேர்க்க முடியும்? நீங்கள் சொல்லி தான் எல்லாரும் ஒற்றுமையாக வேணான்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக வாங்கன்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் சொல்லி தலைமகிடத்தில் போய் கொள்ளடிச்சாரு, தலைமகிடத்தில் ரவுடிகளை கூப்பிட்டு போய் களவாடி அந்த வழக்கு கூட இன்னும் நீதிமன்றத்தில் இருக்க, அந்த பொருளெல்லாம் அவர் தானே திருப்பி கொடுத்தாரு. எங்களுடைய இலக்கு 2026 இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சீர்கட்ட ஆட்சியை இந்த செயலிழந்த ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த ஆட்சிக்கு மாற்றாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்குரிய களப்பணியில் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு தேவையான ஆயத்த பணிகளை செய்ய போகிறோம். நாங்கள் வந்து எங்களை புதுப்பிக்கிறதுக்கு, எங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு, எங்களுடைய திடப்படுத்திக்கிறது, எங்களுக்கு ஏதாவது அந்த பணிகளில் ஏதாவது சுணக்கம் இருக்குமானால் அதை போக்குறதுக்கான முயற்சியை தவிர, இதில் வந்து ரோட்டில் திரிகிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்க்கணுன்ற எண்ணத்தில் எந்த தீர்மானமும் இருக்காது, எந்த விவாதமும் கூட இருக்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியை பலப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான் செயல் இந்த செயற்குழுன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லி பேசின ஆறு முன்னாள் அமைச்சர்களுடைய பலத்தை இழக்கிறதுக்காக ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு போட்டு மாவட்ட செயலாளர் பதவி உங்ககிட்ட இருக்கு, நிறைய தொகுதிகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பதவியோ அவங்கள்ட்ட இருக்க பவரையோ வந்து வாங்கிட்டோம்னா எதிர்த்து பேச மாட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த கட்சி கட்டமைப்புங்கிற பேர்ல ஒன்றத்தை கொண்டு வந்து எதிர்த்து பேசுறவங்க வாய் அடைக்கணும்ங்கிறதுனால உங்களுடைய பதவியிலையோ அவங்கள்ட்ட இருக்க பவரையோ சுருக்கிறதுக்கான ஒரு முயற்சியான செயற்குழு எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. இது எல்லாம் இந்த கற்பனை. ஏற்கனவே வந்து சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே இந்த வகையில் பல மாவட்டங்கள், இது அன்றைக்கு எல்லா மாவட்டங்களும் அந்த நிலைமை தான் இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் பழைய அமைப்பு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது, அது அப்பப்போ வந்து பொதுச் செயலாளரே அதை மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அதுதான் செயற்குழுவில் வந்து அதை முடிவு பண்ணுற அளவுக்கு அதில் எதுவும் விதிகளில் சிக்கல் இருக்கிறதா எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து ஒருத்தருடைய பலத்தை வந்து மாவட்ட செயலாளராக இருந்தால் தான் அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கவங்க கட்டுப்படுவாங்க, இல்லைனா கட்டுப்பட மாட்டாங்கன்றதெல்லாம் உங்களுடைய கற்பனை. ஒரு அதிமுகவில் உழைக்கின்ற தலைவர்களுக்கு, இந்த கட்சி மீது உண்மையாக இருக்கின்ற தலைவர்களுக்கு எப்பவுமே தொண்டர்கள் ஆதரவு இருக்கும். அந்த வகையில் அவங்க வந்து அவங்க எத்தனை தொகுதிக்கு பொறுப்பாக இருந்தாலும் ஒரு தொகுதியில் தானே போட்டிட முடியும். அதனால் அதிலெல்லாம் எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்ச எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்க கிட்டலாம் ஒரு பலம் வாய்ந்த பொறுப்புகள் இருக்குது, அவங்கள்ட்ட நிறைய தொகுதிகள் அவங்களுக்கு கீழே இருக்குது. இதெல்லாம் சுருக்கி ரெண்டு மாவட்ட செயல் ரெண்டு தொகுதி தான் உங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பலத்தை குறைக்கும் போது எதிர்த்து நீங்கள் இனிமேல் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிரட்டல் துணியில் இந்த ஒரு செயல்பாடுன்னு எடுத்துக்கலாமா? மிரட்டல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்கள் சொல்கிறது மாதிரி அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர், இன்னும் சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா, அவருடைய பலத்தை போய் எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் அதாவது இருக்கிற பதவிகள் நிறைய பேர் கிடைக்கிற சூழ்நிலை உருவாக்குறோம், எல்லாரும் வந்து இன்றைக்கி விலகி இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் அந்த கட்சியில் ஒரு ஆர்வத்தோடு பணியாற்றினா அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தன்னதுக்காக பதவிகள் பகிர்ந்து தருவதற்காக இந்த வாய்ப்புகளை உருவாக்குறோமே தவிர, நாங்கள் இதை போய் இன்னொருத்தரை வந்து வீழ்த்துறதுக்கு இதுதான் ஆயுதம் இல்லை. யாரையும் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பொதுக்குழுவில் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே எடுத்தாங்க, இப்போவும் அதே நிலையில் தான் இருக்காங்க. அவங்க ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்துக்கள் வந்து ஊடகங்களால் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உளவுத்துறையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய உளவுத்துறையும் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிலையை உருவாக்குது. இன்னும் சொல்ல போனால் என்னால் வெளிப்பட்ட தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும், இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமிட்ட அவர்களுடைய பிரச்சாரம் கூட சொல்லுவேன், அவர்களுடைய முயற்சின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம ஓபிஎஸ் வந்து இப்போ திமுகவை விட பாரதிய ஜனதா கட்சியால் எடுத்தாளப்படுகின்ற அவருடைய கையாள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்து அதிமுகவில் சேர்க்கணும்னு சொல்கிறது, இந்த இதில் வந்து நுழைய விடுறதே அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு உள்ளே வரணுன்றதுக்கு தான். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த வித ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் தனித்து நிற்கிறோம் ஆனால் எடப்பாடியார் தலைமையில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சின்னு நினைக்கிது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அல்லது இடம் கிடைக்கணும்னா அதுக்கு அதிமுக இருந்தால் தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களோ இடம் தரலை. அதனால் ஓ பன்னீர்செல்வம் போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்களை உள்ள நுடைக்க தலைமைக்கு கொண்டு வந்துட்டால் நாம் வந்து ஒரு சிக்கல் வரும், அந்த கட்சியில் ஒரு முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை உள்ள நுழைய முடியும். கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வும் மறுபடியும் நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டத்தை அதிமுகவில் இருக்க எல்லா தொண்டர்களும் தெரியும், எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அதனால் அந்த அதுக்கெல்லாம் நாங்கள் இரையாக மாட்டோம். சரி, இத்தனை நாட்கள் ஓபிஎஸ் சொல்லும் போதோ இல்லை அந்த ஒன்றிணைப்பு குழு போட்டார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இது பாஜகவுடைய நகர்வுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேரே இது வந்து சேரணும் எல்லாரும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஆறு பேரையும் பாஜக இணைக்குதுன்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவிலிருந்து ஆறு பேர் வந்து இந்த கோரிக்கை வச்சாங்கன்றதே தவறு. சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கலாம், அது எனக்கு என்னன்னு தெரியாது, நான் அதில் சம்மந்தப்படாதவன். ஆனால் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு நடந்த
பத்திரிகையாளர் கூட்டங்களில் சொல்லியிருக்கலாம், அல்லது கட்சி கூட்டங்களில் சொல்லியிருக்கலாம், அதுக்கு பிறகு தொகுதி ஆய்வு கூட்டம் நடந்தது அதில் சொல்லியிருக்கலாம், அல்ல அந்த கருத்தை வந்து இவங்க சொல்கிறத வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உண்மையானால் ஏன் இவங்க சொல்ல வெளியே சொல்ல பயப்படுவாங்க? ஒரு நாலு தோறும் ஊடகங்கள்ல ஒரு ஒரு உங்களதாவது பரவாயில்ல, ஒரு தரமான ஒன் இந்தியாவில் ஒரு நல்ல தரமான செய்திகளை மட்டும் பேசுறீங்க. எத்தனை சேனல் உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாமல் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நாங்க எங்க கட்சியை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஊரில் யாராவது ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறாங்க இல்லை ஒரு பொதுவெளியில் பேசுகிறாங்கன்றதுக்காக இன்றைக்கி அதிமுகவை பற்றி பேசினாதான், அதுவும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசினாதான் மக்கள் பார்ப்பாங்கன்ற நிலைமையில் இன்றைக்கி யூடியூப் சேனலாக சரி மட்டும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது? இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த தொலைக்காட்சியாக விவாதம் பண்ணுறாங்களா? இன்றைக்கி திமுகவில் 55 பேர் திருநெல்வேலியில் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க, அதில் திமுக ஸ்டாலின் சொன்ன அதுக்கு 30 பேர் தான் ஓட்டு போடுறாங்க, மீதி பேர் ஏற்று ஓட்டு போட்டு போகிறான். அதெல்லாம் வந்து கட்சியில் பிளவு இல்லை, பிரச்சனை இல்லை, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதிமுகவில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒற்றுமையாக எங்கள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், எந்த சிக்கலும் இல்லாமல் கட்சி இயங்கிட்டு இருக்கு, இதை வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அழகிரியை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? ஸ்டாலின் போய் அழகிரியை சேர்க்கலன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? எந்த ஊடகமாக அதை வச்சு விவாதம் பண்ணுமா? ஊருக்கு இடிச்சு இழைச்சவங்க பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அதிமுகவை பண்ணாதான் நீங்க வந்து இது உங்களுடைய செய்திகள் வெளியே வரும். இன்னும் சொல்ல போனா பலமா இருக்கு. ஆனா திமுகவினுடைய நிலைமை அடித்தட்டு முழுக்க காலி ஆயிடுச்சு. நீங்க அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுக்கு திருநெல்வேலியில இருந்து மேயரை மாத்துறாங்க, கோயம்புத்தூர்ல மேயர் மாத்துறாங்க? எதிர்கட்சிகளா வந்து அவங்க மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாங்க, எதிர்கட்சி அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு கொள்ளை அடிக்கிறாங்க, எங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க மாட்டோம், வெளிப்படையா பேட்டி எத்தனை தொலைக்காட்சிகள்லயும் எத்தனை சமூக ஊடகங்கள்லயும் செய்திகள் வந்தது, வெளிப்படையா சொல்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, எல்லாத்தையும் வந்து மேலேயே அனுப்பிடுறாங்க, எல்லாத்தையும் வந்து எம்எல்ஏ பார்த்துக்கிறாங்க, மந்திரி பார்த்துக்கிறாங்க, முதலமைச்சர் குடும்பத்துக்கு போயிடுது அப்படின்ட்டு மேயராக இருந்தவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எவ்வளோ சம்பாதிச்ச எனக்கு ஏன் கொடுக்கல, நான் இந்த வார்டு கவுன்சிலர், உனக்கு இவ்வளோ வந்தது, எனக்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்தேன்னு அவங்க கேட்குறாங்க. இது வெளிப்படையாக நடக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் இதுதான் நடக்குது. இதை எந்த தொலைக்காட்சியாக விவாதம் பண்ண முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 5 ஆண்டுகளுக்கு ஆளுகின்ற தகுதி பெற்றவர், உரிமை பெற்றவர், அவரை மாத்த வேண்டும் சொல்றது எதிர்கட்சி இல்ல, அவங்க கட்சியே சொல்லுது, அவங்க கூட இருக்கிற சகோதர சட்ட கவுன்சிலர்களே சொல்றாங்க. அது சொல்றது கூட வெளிப்படையா சொல்லி என்ன காரணன்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க, பங்கு கொடுக்கல, கமிஷன் வாங்குறாங்க, எனக்கு தெரில, இது ஒரு ஆட்சியா? இந்த பத்தி ஏதாவது விவாதம் நடந்திருக்கா? இன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைமை ஸ்டாலின் சொல்லி ரெண்டு அமைச்சர்கள் போய் அங்க கூட்டம் கூட்டி எல்லாரும் வந்து இவரை தேர்ந்தெடுக்கிறோம், இவர் மேயர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. 30 பேர் தான் போடுறாங்க, 23 பேர் ஏத்து ஓட்டு போடுறாங்க, ஒருத்தர் ஓட்டு போடவே வரல. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த கட்சி இருக்கு. அதனால அந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஒற்றுமை இல்லைன்றது இதை விட என்ன பகிரங்கமா இருக்கு? அதனால அந்த கட்சி ஒற்றுமையா இருக்கு, கூட்டணி ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இங்க நாங்க வந்து ஒற்றுமையா எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா நாங்க வந்து பிளவுபட்டோம் சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கும்பகோணத்துல என்ன நிலைமை, கும்பகோணத்தில் காங்கிரஸ் ஊரா மாநகராட்சி மேயர் அவரை ஏற்று இன்னைக்கு திமுக போர்க்கொடி தூக்கி அவர் மேலே அவரை செயல்பட விடாமல் அந்த கூட்டத்துக்கு 4 பேர் போகிறாங்க, மீதி பேர் போகல, அதில் கூட 3 பேர் அதிமுகன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு நிர்வாகமே ஸ்தம்பித்து ஒரு மாநகராட்சியே வந்து இன்னும் கூட்டத்தை நடத்த முடியல. அப்படிப்பட்ட அதையெல்லாம் வந்து நீங்க வந்து அந்த இதுக்கு காரணம் வந்து பொதுமக்களோ இல்ல நிர்வாகமோ இல்ல, அந்த கட்சி, அந்த கட்சியில இருக்கிறவங்க எங்களுக்கு பங்கு கொடுக்கல, மேயர் மட்டுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாருன்னு அவங்க வரமாட்டேன்றாங்க.
இப்படிப்பட்ட எண்ணெலாமே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறா இல்லையா? அதான் என்ன கேட்கிறேன், இப்போ கோயம்புத்தூர் இங்கே வந்து கும்பகோணத்தில் மேயர் பிரச்சனை, நெல்லையில் மேயர் பிரச்சனை, மேயர் பிரச்சனைங்கிறது பெரிய விஷயம். எதிர்கட்சி தலைவரே தப்பு பண்ணுறீங்க. இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. உள்ளாட்சி அமைப்புகள்னு பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டங்கள் வந்ததுக்கு பிறகு கீழ்மட்டத்திலிருந்து மேல் நோக்கி திட்டமிடல் வேண்டும் சொல்கிறது தான் அதனுடைய நோக்கமாக திட்டக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு நகர அளவில் ஊராட்சி அளவில் கூட திட்டக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து நீங்கள் எதையுமே இன்னும் சொல்லப்போனால் பல அதிகாரங்கள் மாநில அரசுக்கு கூட இல்லாத அதிகாரங்கள் ஊராட்சிகளுக்கு இருக்குது. அந்த ஊராட்சியை எப்படி நிர்வகிக்கணுன்றத ஊராட்சிகள் தான் முடிவு செய்ய முடியாது, மாநில அரசு கூட அதில் தலையிட முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் வாய்ந்த ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் கிராம அவங்க ஊரில் நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம என்ன சீர்திருத்தம் பண்ணணுன்றத முடிவு பண்ணுற தகுதியும் உரிமையும் பெற்றது ஊராட்சி அமைப்புகள். அந்த அமைப்புகளில் இன்றைக்கி கும்பகோணன்றது இன்றைக்கு சர்வதேச வந்து சுற்றுலா நகரங்களில் ஒன்று, ஒரு ஆன்மீக நகரம். அந்த நகரத்தில் இன்றைக்கி ஒரு மாநகராட்சி கூட்டத்தை நடத்த முடியலன்னா அப்புறம் என்ன நிர்வாகம்? எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதே ஜனநாயகத்துக்கு எப்படி உட்கட்சியை வந்து உள்ளாட்சிகள் வந்து அமைப்புகள் வந்து முக்கியம்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி அதே ஜனநாயகத்துக்கு எதிர்கட்சிங்கிறது எவ்வளவு முக்கியம். ஆளுங்கட்சி அப்படியே விட்டுறவங்க எதிர்கட்சிகள் தானே கேள்வி கேட்கிற இடத்துல இருக்காங்க. அப்போ அந்த கட்சியில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கேங்கிறது தானே எங்களுடைய ஆதங்கமா இருக்கு. நீங்க எந்த அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. இன்னைக்கு அதிமுகவில் என்ன பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை வேற என்ன பண்ண முடியும்? சரியா சேர்றதுக்கு என்ன வழி? பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நம்ம நடத்தூருக்கு போயிட்டோம். இந்த கட்சி தொண்டர்களை நம்பாம பாரதிய ஜனதா கட்சி தலைமையை நம்பணும்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் வந்து கதறிக்கிட்டு இருக்காரு. அவர் போய் போகாத இடம் இல்லை, தேடாத நீதிமன்றம் இல்லை, எல்லா நீதிமன்றத்துக்கும் போய் ஒரு புகார் கொடுத்துட்டு கடைசியில் கோயில் கோயிலாக சுற்றிட்டு அதையும் முடியாமல் பலாப்பழத்தை தூக்கிட்டு ரோடு ரோடாக அலைஞ்சிட்டு அதுவும் முடியாமல் இப்போ வந்து மறுபடியும் என்னை சேர்த்துக்குங்க, நான் ஒற்றுமையை பேசுகிறவர் ஏன் கோர்ட்டுக்கு போனார்? அன்னைக்கே ஒற்றுமை பேசிருக்கலாம்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதிமுகவில் வந்து நான் ஒற்றுமையை பேசுறேன், ஒன்னா வந்து சேர்றேன்னா அன்னைக்கு எங்க போனாரு? ஏன் அவர் கோர்ட்டுக்கு போனாரு? அதிமுகவினுடைய தலைமையை கோர்ட்டு முடிவு பண்ணுமா? அதிமுக தொண்டர்களுடைய உரிமையை கோர்ட்டு வந்து போய் ஒரு பெறணும்னு நினைச்சு அதிமுக பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கமிஷனரை போய் பார்க்கிறவரு எப்படி இந்த கட்சிகளுடைய ஒற்றுமை ஏற்படுத்துவாரு? ஓகே, அப்போ அதிமுகவோட செய்தி தொடர்பாளரா நீங்க வந்து 16ஆம் தேதி நடக்க போற செயற்குழுல ஓபிஎஸ் சசிகலா டிடிவிய ஒருங்கிணைக்கிற சம்பந்தமாவோ அல்லது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணிங்கிற சம்பந்தமாவோ எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காதுங்கிறத? நிச்சயமா இருக்காது, அப்படியான தேவையே இல்லை. அப்படி பேசுற ஆட்களும் அதிமுகவில் இல்லை. ஓகே சார், இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.